உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இந்தியாவும் ஒன்று. வருடாவருடம் லட்சக்கணக்கான மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு வருவதும் நிறைய பணத்தை செலவிடுவதும் வாடிக்கை. ஒரு குடும்பத்துடைய செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 10வது இடத்தில் ஜெய்ப்பூர் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான ராஜஸ்தானில் உள்ள மிகப்பெரிய நகரம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டி என்றும் அழைக்கின்றனர். இரத்தின கற்கள், விலை உயர்ந்த துணிமணிகள், கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை இந்த நகரத்தில் அதிகம் தயாரிக்கப்படுகிறது. பல விலையுயர்ந்த உணவகங்கள், தங்கும் விடுதிகள் போன்றவற்றிற்கு இந்தியா மட்டுமில்லாமல் உலகளவில் பிரபலமான நகரம் ஜெய்ப்பூர் ஆகும். இங்கு ஒரு குடும்பம் வாழ மாதத்திற்கு 20,000 முதல் 67,000 ரூபாய் வரை தேவை என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 9வது இடத்தில் அகமதாபாத் உள்ளது. இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள இந்த நகரத்தை இந்தியாவின் இதயம் என்று கூறுகின்றனர். பெருகி வரும் மக்கள் தொகை, ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி, வீடு, தொலைத்தொடர்பு, கட்டுமானம் போன்றவற்றில் அகமதாபாத் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகும். மேலும் இந்தியாவில் 2ம் மிகப்பெரிய பருத்தி மற்றும் பருத்தி ஆடைகள் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நகரமாகவும் திகழ்கிறது. அகமதாபாத்தில் ஒரு குடும்பத்திற்கு மாதம் குறைந்தது 18,000 முதல் 63,000 வரை தேவைப்படும். இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 8வது இடத்தில் ஹைதராபாத் உள்ளது. நிசாம்களின் கட்டிடக்கலை போன்றவை அதிகமாக உள்ள நகரம் ஹைதராபாத். வரலாற்றில் முத்து போன்றவற்றிற்கு பேர் போன நகரமாக ஹைதராபாத் திகழ்கிறது. இங்கு பெருமளவில் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் பயோடெக்னாலஜி வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு உள்ளவர்களில் 90% சேவை துறையில் பணியாற்றுபவர்களாக உள்ளனர். அது மட்டுமில்லாமல் ஹைதராபாத் என்றால் உலகளவில் அதன் பிரியாணி மற்றும் ஹலீமின் வாசமும் வீசும். இங்கு வாழ குடும்பத்திற்கு மாதம் 18,000 முதல் 65,000 ரூபாய் வரை செலவு ஆகலாம். இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 7வது இடத்தில் சண்டிகர் உள்ளது. சுதந்திரம் பெற்ற பிறகும் இன்னும் பழமையான தோற்றத்தில் உள்ள சிறந்த கட்டுமானம், கலாச்சாரம், நவீனமயமாக்கல் போன்றவற்றில் சிறப்பாக சண்டிகர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சுத்தமான நகரமாகவும் மக்கள் தொகை மற்றும் மகிழ்ச்சியான நகரமாகவும் இந்த நகரம் உள்ளது. காகிதம், உலோகங்கள், இயந்திரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் சிறந்த நிறுவனங்கள் இங்கு உள்ளன. சண்டிகரில் ஒரு குடும்பத்திற்கு மாதம் குறைந்தது 20,000 முதல் 70,000 ரூபாய் வரை செலவாகும். இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் சென்னை 6வது இடத்தில் உள்ளது. வங்காள வரிகுடா கடற்கரையில் அமைந்திருக்கும் நகரமான சென்னை தென்னிந்தியாவின் பழமை வாய்ந்த ஒரு நகரமாகும். இங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் கொண்டாடக்கூடிய பல சுற்றுலா தலங்கள் உள்ளன. அது மட்டுமில்லாமல் உலகின் மிகப்பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரையும் இங்குதான் உள்ளது. குற்றம் குறைந்த நகரங்களில் இந்தியாவில் மிகவும் பாதுகாப்பான நகரமாக உள்ள சென்னை தகவல் தொழில்நுட்பம், அவுட்சோர்சிங் போன்ற பிரிவில் சிறந்து விளங்குகிறது. உற்பத்தி, சுகாதாரம், நிதித்துறை போன்ற கலப்பு பொருளாதாரமும் சென்னை விளங்குகிறது. சென்னையில் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 20,000 முதல் 70,000 வரை மாத வருமானம் தேவைப்படுகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 5வது இடத்தில் கொல்கத்தா உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தா இந்தியாவில் ஒரு முதன்மையான நகரம் என்று கூறலாம். நம் நாட்டில் செயல்பட்டு வரும் மெட்ரோ போன்ற திட்டங்கள் முதல் முதலாக இங்குதான் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. கலாச்சாரம் முதல் அறிவியல் வரை அனைத்திலும் சிறந்து விளங்கும் நகரம் கொல்கத்தா என்றால் அது மிகையாகாது. கொல்கத்தாவில் ஒரு குடும்பத்திற்கு 20,000 முதல் 70,000 ரூபாய் வரை மாத செலவு ஏற்படுகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 4வது இடத்தில் புனே உள்ளது. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் உள்ள நகரம் என்றால் அது புனே என்று கூறலாம்.
நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பிடித்தமான இடமும் கூட. இங்கு ஐடி, ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் போன்ற துறைகள் பெருமளவில் முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு ஒரு குடும்பம் வாழ சராசரியாக மாதத்திற்கு 20,100 ரூபாய் முதல் 71,800 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் 3வது இடத்தில் பெங்களூரு உள்ளது. தென்னிந்தியாவிலிருந்து இடம்பெற்றுள்ள மற்றொரு நகரம் இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படுகிறது. உலகின் பல்வேறு ஐடி நிறுவனங்கள் பெங்களூரில் தங்களது கடையை விரித்துள்ளனர். மேலும் பல கல்வி நிறுவனங்கள், ஆய்வுக்கூடங்கள் மட்டுமில்லாமல் இஸ்ரோ, HAL போன்ற அரசு நிறுவனங்களும் இங்கிருந்து இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. வருடத்திற்கு 10.3% வளர்ச்சி விகிதம் உயர்ந்து வரும் பெங்களூருவில் குடும்பத்திற்கு மாதம் 22,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் டெல்லி 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் தலைநகரான டெல்லி இந்தியாவில் உள்ள பிற மெட்ரோ நகரங்களை விட மிகப்பெரிய நகரம். பெரிய நகரம் மட்டுமில்லாமல் பெருமளவில் தொழில் வளர்ச்சி உள்ள நகரமும் ஆகும். உலகளவில் பெருமளவில் காற்று மாசுபட்ட நகரம், மேலும் தொலைத்தொடர்பு மற்றும் ஐடி துறைகளுக்கான முக்கிய மையம், சிறந்த உணவகங்கள், தங்கும் விடுதிகள், தொழில்துறை நிறுவனங்களுக்கு பெயர் போன இடம் டெல்லி. இங்கு மாதத்திற்கு 22,750 ரூபாய் முதல் 75,000 வரை ஒரு குடும்பத்திற்கு மாதம் சராசரியாக செலவாகிறது. இந்தியாவின் டாப் 10 காஸ்ட்லி நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் மும்பை உள்ளது. இந்தியாவின் நிதி நகரம் என்று அழைக்கப்படும் மும்பை பாலிவுட்காரர்களின் வீடு மட்டுமில்லாமல் பெரும் தொழில் நிறுவனர்களான அம்பானி போன்றவரும் இங்குதான் வசித்து வருகிறார்கள். இந்த நகரத்தின் வளர்ச்சியும் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இங்கு இந்த நிறுவனம்தான் இன்று இல்லை, அனைத்து வகையான துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. பிற நகரங்களுடன் ஒப்பிடும்போது இங்கு வேலைக்குச் செல்பவர்களின் நாள் சம்பளம் அதிகமாகவே உள்ளது என்று ஆய்வு கூறுகிறது.